ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி நெட் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் யூஜிசி நெட் பேப்பர் ஒன்லேயே கேட்குற ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் கம்யூனிகேஷன் ஸோ கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லெட்டின் வேர்டு இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லெட்டின் வேர்ட் அந்த வேர்டு வந்து என்ன சொல்லுதுன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைனா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கம்யூனிகேர்ன்னு சொல்லுவோம் தேர் ஆர் த்ரீ டெஃபினேஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிகேஷன் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம எதுக்காக கம்யூனிகேஷன் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகுனா ஷேர் ஷேரிங் ஆகும் தட் இஸ் கால்ட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இஸ் த கிவிங் அண்ட் ரிசீவிங் ஆஃப் மெசேஜஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்காது ஓகேவா ஸோ அது வந்து என்ன ஆகணும் அது நடக்கணும்னா ஒரு பீப்புள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் ஓகேவா ஸோ அது வந்து என்ன ஆகும் இன்னொரு பீப்புள் அதை ரிசீவ் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து என்னென்ன சொல்லுவோன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் பீப்புள் டு ஒன் ஆர் மோர் அதர் பீப்புள் ஸோ நம்ம கம்யூனிகேட்டு கம்யூனிகேட் பண்ணுவோம் ஒரு பீப்புள்கிட்ட அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெனி அதர் பீப்புள்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா கம்யூனிகேஷன்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் ஒன் பீப்புள் டு அனதர் ஸோ இந்த கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு பீப்புள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் மெசேஜை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சென்டர்னு சொல்லுவோம் யார் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள ரிசீவர்னு சொல்லுவோம் சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு கேபிள் அதாவது சேனல் ஒரு மீடியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது மூலியமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் ஒன்று என் கோடிங் இன்னொன்று டிகோடிங் வந்து யூஸ் பண்ணுறோம் சென்டர் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா என்கோடிங் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒருத்தங்களுக்கு அப்புடின்னா அது தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ணக்கூடாதுனா தேர்ட் ஒன் பர்சன் வந்து நம்மளோட மெசேஜாக ரீட் பண்ணக்கூடாதுனால என்கோடிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ சேனல் மூலியமாக பாஸ் ஆகி ரிசீவருக்கு போகும்போது அந்த ரிசீவர் சேனலுக்கும் ரிசீவருக்கும் நடுவில் டீ கோடிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது எதுக்கு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா என்கோடிங்கான மெசேஜை மறுபடியும் டீகோட் பண்ணி ஒரிஜினல் மெசேஜாக யாருக்கு போய் சேரும்னா ரிசீவருக்கு போய் சேரும் ஓகேவா ஸோ ரிசீவர் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண உடனே உடனே அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் மெசேஜை யாருக்கு அனுப்புவாங்கன்னா சென்ட் சென்டருக்கு வந்து அனுப்புவாங்க அந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபீட்பேக்னு சொல்லுவோம் ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது இஸ் த காஜ் ஆஃப் எஃபிஷியன்சி இன் கம்யூனிகேஷன் ஸோ ஒரு கம்யூனிகேஷன் எஃபிஷியன்சியாக இருக்குன்னா ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தெர் ஆர் ஃபோர் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன் இஸ் இன்ட்ரா கம்யூனிகேஷன் செகண்ட் ஒன் இஸ் இன்டர் கம்யூனிகேஷன் தேர்டு ஒன் இஸ் குரூப் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மாஸ் கம்யூனிகேஷன் இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்சன் அவங்களுக்குள்ளவே கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அது வந்து என்னென்னு சொல்லுவோன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் டாக்கிங் டு ஒன் செல்ஃப் இன் ஒன்ஸ் ஓன் மைண்ட் ஓகேவா டாக்கிங் ஹிம் செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லுவோன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் ஸோ இந்த கம்யூனிகேஷன் நடக்கணும்னா அட்லீஸ்ட் டூ பர்சன் வந்து வேணும் அவங்களுக்குள்ளே நடக்கிற இப்போது கம்யூனிகேஷன் தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா இன்டர்பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பர்சன் தேர்ட் ஒன் குரூப் கம்யூனிகேஷன் ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்கிறோன்னா ஒரு ஸ்மால் குரூப் இல்லைன்னா லார்ஜ் குரூப் வந்து நீடட் ஓகேவா ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷனை குரூப் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூமில் நடக்கிற டிஸ்கஷன் எல்லாம் என்னென்ன சொல்லுவோன்னா குரூப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மாஸ் கம்யூனிகேஷன் ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா அவங்க மெசேஜை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லார்ஜ் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க அந்த கம்யூனிகேஷன் அதான் மாஸ் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம் மாஸ்னாவே மீடியம் தான் வந்து என்னென்னு சொல்லுவேன்னா மாஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் பேப்பர் டிவி ரேடியோ ஸோ இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போய் என்ன ஆகும்னா அது ரிச் ஆகும் ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் ஸோ இந்த கம்யூனிகேஷன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ ఈ స్నట్ చానల్